செய்தி. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட வந்த அமைச்சர் ராமச்சந்திரனுக்கு அங்கிருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 4 வருடமாக நிலச்சரிவு ஏற்படுவதாக மக்கள் அமைச்சருடன் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு செல்வதோடு சரி, எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று அவர்கள் அமைச்சருடன் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹனீஷ். வணக்கம் ஹனீஷ், விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதவை அடுத்த இத்தலார் என்னும் இடத்தில் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிக்குள் மண் சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அங்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு பகுதியை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் அரசு துறை அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள வந்திருந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இப்பகுதியில் இதே பிரச்சனை தொடர்ந்து நடந்து வருவதாகவும், சென்ற ஆண்டும் இதே போன்று மண் சரிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டதாகவும், அதைத் தொடர்ந்து பல முறை மாவட்ட ஆட்சியருக்கும் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்க முடியல என கூறி தொடர்ந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரனிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தர்ஷின், ஒருத்தர் பேசுங்க, இத்தனை பேர் பேசுனா யாருக்கு பதில் சொல்லணும்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.